பர்பிள் நாட் உங்கள் இல்ல திருமணம் இனி உலகெங்கும். திருமண நேரடி ஒளிபரப்புக்கு கால் 9380993809 ஆர் விசிட் purplenot.com. எல்எஸ் பிரபுராஜா இயக்கத்தில் படைப்பாளம் செப்டம்பர் 5 முதல் இசை. பக்ரீத் அப்படிங்கிற படம் பார்த்தேன். அந்த படம் முழுக்க முழுக்க அன்பை பற்றி மட்டுமே பேசுகிற ஒரு படமாக தான் நான் பார்த்தேன். 2 மணி நேரம் பார்த்துருக்கேன், எனக்கு 2 மணி நேரம் போனதே தெரியல. ஒரு துளி கூட வல்காரிட்டி இல்லாத படம் பக்ரீத். டோன்ட் மிஸ் இட். வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் மனோபாலா. இந்த அவசரமான இந்த வீடியோ பதிவு நான் போகிறதுக்கு முக்கியமான காரணம் இருக்கும். மக்கள் நீங்கள் என்ன கேட்டிருக்கீங்க, சதுரங்க வேட்டை 2 பற்றி வேறு ஒரு சேனல் ப்ரைவேட் சேனலில் உட்காந்து சில பேர் வந்து தவறாக பேசுகிறாங்க. அதாவது அரவிந்த் சாமிக்கு நான் பணம் கொடுக்காத ஒரே காரணத்துக்காக அவர் எந்த ஷூட்டிங்கும் போக மாட்டேங்கிறாரு, 8 ப்ரொடியூசர் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அரவிந்த் சாமியை நான் ஒன்றும் கையை பிடிச்சி இழுத்து வீட்டில் உட்காருங்க சார், நான் கொடுத்த பிறகு நீங்கள் அவளுக்கெல்லாம் போங்கன்னு நான் சொல்லவும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஒரே ஒரு விஷயம், அரவிந்த் சாமிக்கு பணம் கொடுக்காமல் அவர் டப்பிங்கோ அல்லது இந்த படமோ ரிலீஸே ஆகாது. அது எவ்வளோ நாள் ஆனாலும் சரி, நீங்கள் என்ன வேணால் திட்டுங்க, பட் வந்து தேர் இஸ் வந்து எடிகேஷன் இருக்குது. அதாவது நம்ம வந்து முறைப்படி ஒரு ஆளுக்கு நான் பணம் கொடுக்காம நான் இதான் பண்ண முடியுமா, நான் எங்கேயானு போவேனா, அதே மாதிரி தான் அவரும் ஒரு சிறந்த நடிகர், அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணியிருக்காரு எனக்கு, இந்த படம் ஃபுல்லாக இருந்திருக்காரு. யாரோ சில பேரோட தூண்டுதல், வேற ஒரு படத்தை தயாரித்த தயாரிப்பாளர் அவர்கிட்ட போய் கண்ணாப்பண்ணான்னு என்னை பற்றி பேசி அவர் வந்து என் மேலே கேஸ் போட்டிருக்காரு. அந்த கேஸ் போட்டது மூலமாக நான் கேஸுக்கு வந்து கோர்ட்டு மூலமாக நான் பதில் சொல்லியாச்சு. நாங்கள் உட்காந்துருக்கோம். இதில் ஏன் சதுரங்க வேட்டை 2 வராததுக்கு காரணம், என் படத்தை வாங்கிய ஒருத்தர் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் அவர் வந்து ஒரு சூழ்நிலை கருதி ஒரு 2-3 சிக்கலில் மாட்டியிருக்காரு. அவரும் வெளியே வந்துடுவார், கண்டிப்பாக என் படம் வந்து அடுத்த மாதம் 2வது வாரம் கண்டிப்பாக வெளியே வரும். ஒரு விஷயத்தை நம்ம வந்து வெளியே வரும் நம்ம சொல்லும்போது விளம்பரம் மூலமாக தான் அதை உறுதிப்படுத்த முடியும். அந்த விளம்பரம் எப்படி வரும், நம்ம அரவிந்த் சாமி சார் வந்து என்னுடைய டப்பிங் தியேட்டரில் உள்ள நுழைஞ்சு டப்பிங் பேசின பிறகுதான் அதை பண்ண முடியும். அவர் பேசி முடித்தோடனே என் படத்துக்கான விளம்பரங்கள் தொடக்கப்படும். அப்புறம் விளம்பரத்துக்கு அப்புறம் வந்து மியூசிக் ரிலீஸ் எல்லாமே வரிசையாக ஆன் த லைன் வரும். முக்கியமாக ஒன்று சொன்னால், இதில் தயாரிப்பாளர் சங்கம் வந்து இப்போ வந்து இருக்கிற அட்டாக் கமிட்டியும் இதில் தலையிட்டிருக்காங்க. யாரோ போகிற போக்கில் ஒரு இடத்துல 3 சேரில் இப்படி உட்காந்துக்கிட்டு பேசினாங்கன்னா அது அர்த்தமே இல்லை. ஏன்னா சம்மந்தப்பட்டவங்க அதில் என்ன இருக்குது, ஒரு காது வழி வந்த செய்தின்னு சொல்லக்கூடாது இல்லைங்களா. காது வளர்ந்த வழி செய்தியில் நானும் கூட நிறைய விஷயங்களை சொல்லிடலாம், அப்படி சொல்லாதீங்க. ஏன்னா இன்றைக்கி படம் எடுக்கிறது அவ்வளோ மரண வேதனை, அவ்வளோ வேதனை. என்ன விடுங்க, இது கௌதம் மேனன் மாட்டியிருக்காரு, நிறையா பேர் மாட்டி, எல்லா ஹீரோஸும் இன்றைக்கி ஒரு கடனாளியாக தான் இருக்காங்க. ஏன்னா அவங்க படம் ரிலீஸ் ஆகும்போது அவ்வளோ பெரிய பிரச்சனைகள் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க. நாங்கள் என்ன ஃபேஸ் பண்ணுறோன்னு எங்களுக்கு தான் தெரியும். நாங்கள் இங்கே சம்பாதிக்கிறது இதிலேயே கொட்டிகிட்ருக்கோம், இங்கே சம்பாதிக்கிற எல்லா பணத்திலையும் இதிலேயே தான் கொட்டிட்டு இதுலயே தான் வியாபாரம் பண்றோம். எங்கேயோ உட்கார்ந்துட்டு எங்களுடைய செய்திகளை நீ வியாபாரம் பண்ற மாதிரி நாங்க பண்ண முடியாது. ஏன்னா எங்களுக்கு இது உயிர் மூச்சு, எங்களுக்கு மூச்சு காத்தே இதுதான், சினிமா தான். அதனால் நாங்கள் எங்களுடைய, அதாவது சினிமாவை வைத்து படம் எடுக்கிறவங்கள, படம் எடுக்கிறவங்க சினிமாவே உயிர் காத்தா நினைக்கிறவங்க வேறு, சினிமாவை பற்றி பேசிய வியாபாரம் பண்ணுறவங்க வேறு. அதனால் அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. முக்கியமான ரசிகர்களாகிய உங்களுக்கு சொல்ல விரும்புவது என்னென்னா, கண்டிப்பாக சதுரங்க வேட்டை நீங்கள் நினைக்கிற மாதிரி நம்ம முத படத்தை எப்படி ஆரோக்கியமாக நீங்கள் கொண்டு போய் எப்படி சேர்த்தீங்களோ அதே அளவுக்கு இந்த படமும் கொண்டு போய் சேர்க்குற அளவுக்கு எப்போ வந்தாலுங்க, எப்போ வந்தாலும் கண்டிப்பான ஒரு மிகப்பெரிய வெற்றிகரமான படமாக இது இருக்கும். அதுக்கு முக்கியமான காரணம் என்னுடைய இயக்குனர் இந்த கதையை எழுத ஹெச் வினோத், அவங்க 2 பேர் தான் இது வந்து இதுக்கு மூல காரணம். நடித்த அரவிந்த் சாமியாக இருக்கட்டும், திருஷா இருக்கட்டும், ராதாரவி அண்ணனாக இருக்கட்டும், பிரகாஷ் ராஜ் இருக்கட்டும், நாசரா இருக்கட்டும், பல பேர் நடிச்சிருக்காங்க. ஒரு கிட்டத்தட்ட 160 கலைஞர்கள் இந்த படத்துக்குள்ளே இருக்காங்க. 120 பேர் வெளியே இருந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக, ஒரே ஒரு 2 நிமிஷத்தில் பேசி கேள்விக்குறியாக, தயவுசெய்து உங்களை கெஞ்சி கேட்டுக்கிற ஆக்காதீங்க. இது வந்து எங்களுடைய வாழ்க்கையில் இத்தனை கலைஞர்களோட வாழ்க்கை,
புரியுதுங்களா? என்னை நோக்கி பாயும் தாட்டா அப்படின்னு இப்போ கௌதம் மேனன் எடுத்திருக்காரு. ஒரு சின்ன ஒரு விளம்பரம் கொடுத்தாரு நேற்றுக்கு, டீசர் மட்டும் வந்தது. அதை பார்த்தாலே படம் எப்போது வரும்னு ஆர்வமாக இருக்குது. அவரும் வந்து நிறைய சிக்கலில் மாற்றிருக்காரு. இப்படி ஒவ்வொரு படமும் சிக்கல். எப்படியான நாங்கள் எடுத்தது நாங்கள் பார்க்கறதுக்காக வைக்கல இல்லைங்க, நீங்கள் பார்க்கறதுக்காக தானே எடுத்திருக்கோம். உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது எங்களுடைய தார்மீக பொறுப்பாக இல்லையா? கொண்டு வந்து சேர்க்கறது கரெக்டான நேரத்தில் கரெக்டான இடத்துல கொடுக்கும். வாரா வாரம் 5 படம் 6 படம் வருது. அதில் வந்து கொண்டு வந்து சேர்க்கணும். முன்ன பின்ன எல்லா பக்கமும் பெரிய பெரிய படங்கள் வருது. இதுக்கு நடுவில் சதுரங்க வேட்டைன்னு நான் உன்ன உள்ளே வரும்போது அது பிரமாதமாகவும் பேசக்கூடிய படமாகவும் இருக்கணுங்கிற ஆதங்கம் எனக்கு இருக்குது. தயவுசெய்து அரவிந்த் சாமிக்கும் எனக்கும் என்னமோ உரசலாகி நாங்கள் ரெண்டு பேரும் வெட்டுக்குத்தில் ஈடுபடுறோம் நினைக்கவே நினைக்காது. இட்ஸ் அ குவஸ்டன் ஆஃப் மணி. அவருக்கு காசு கொடுக்கணும், காசு கொடுத்து தான் கூப்பிடுவேன். காசு கொடுத்து தான் கொடுத்த பிறகு அவர் மன திருப்தியோடு வந்து டப்பிங் பேசுவார். அந்த டப்பிங் பேசின பிறகு காப்பி எடுக்கப்படும். அந்த காப்பி மிகப்பெரிய விளம்பரம் செய்யப்பட்டு உங்களை வந்து சேர்ந்து அடையும் என்று கூறிக்கொண்டு உண்மை உண்மை உண்மையாக உழைத்தால் என்றுக்கும் ஒரு நாள் விடிவு காலம் வரும். என்னுடைய சோதனையான நேரம் இது. அந்த சோதனையில் மீண்டும் இந்த நெருப்பாற்றில் மீண்டும் வெளியே வரணுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. தயவுசெய்து ஆடியன்ஸ் உங்களை தான் கேட்குறேன், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. என்ன தயவு செய்து டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க. டிஸ்கரேஜ் பண்ணாமல் இருக்கும்போது எனக்கும் உங்களை சீக்கிரம் சந்திக்கணுங்கிற ஆர்வத்தோடு நான் காத்துட்ருக்கேன். நன்றி, வணக்கம்.